ஒன்னு குடுத்துட்டு ஒவ்வொருத்தரா வாங்கிட்டு போங்க. என்ன போந்தா கோழி? பண்றதுக்காக வந்தமா? அது என்ன சர சரன் ஒரே சத்தம்? ஏய் வாடி இங்க. எங்கிட்ட கேள்வி பண்ணமா? நான் உங்க பொண்ணு தாங்க. ஓ, பரம்பரை வேலைக்காரியா? என்னடி கேட்டுட்டு இருக்க, பதில் சொல்லாம இருக்க? எங்க உங்க அம்மா செத்துட்டாளா? அப்படின்னு சொல்லாதீங்க. எங்க அம்மா கொடும் சரியில்லை, அதனாலதான் நான் வந்த. அப்படிப்பட்ட பொண்ணு இல்லம்மா. மோதிரம் எங்க இருக்குடி? பாத்தீங்களா, ஒரு ஏழு பொண்ணு மேல அபாண்டமா பழி சுமத்தி இப்படி போட்டு அடிச்சிட்டீங்களம்மா. சரிதான் போடி, உன் பொண்ண கூட்டிக்கிட்டு. நீ என்ன இங்க வந்த? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உதவி செய்யலன்னு வந்தம்மா. வந்த இடத்துல எனக்கு திருட்டுப்பட்டு கட்டிட்டாங்க. அவங்க பணக்காரங்க, அப்படிதான் பேசுவாங்க. நம்ம நிலைமையும் பொழப்பும் என்னோட போகட்டும். நீயாவது மேல படிச்சு முன்னுக்கு வரணும்னு தான் உன் ஊர்ல இருந்து வரவழைச்சேன். நீ அவசரப்பட்டு தொடப்பத்தை தூக்கிட்டியம்மா. நீ வீட்டுக்கு போ, நம்ம போய் மேடத்தை பார்த்து அட்மிஷன் விஷயமா பேசலாம். நான் வேலையை முடிச்சுட்டு வந்துறேன், போமா. அட பொண்ணம்மா, ஆச்சரியமா இருக்க. உனக்கு கூட ரெஸ்ட் கிடைச்சிருக்கா? ஒரு இடமா ஓய்வு பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா, இவங்க யாரு? யாரு இவங்களா? என்ன தம்பி, உங்களுக்கு தெரியலையா? சின்ன வயசுல மாங்காய் பறிக்கிறேன்னு உங்க முதுகுல ஏறி நின்னு அடி கூட வாங்கினால, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? அடே அப்பா, அந்த சந்தியா இது? ஓ மை காட், கம் ஆன் சீனம். ஏய், என்ன வெக்கப்படுற? உங்க எதிரில உட்கார அளவுக்கு அவளுக்கு தைரியம் இருக்கா என்ன? சாந்தி, அந்த புத்தகத்தை காட்டுமா? வாவ், ஃபேன்டாஸ்டிக். எல்லா சப்ஜெக்ட்லயும் 10%, வெரி குட். சாந்தி, உன்னை பார்த்தா எனக்கே பெருமையா இருக்கு தெரியுமா? அம்மா, அம்மா, எங்க போனது தெரியலையே. என்னப்பா? நம்ம பொண்ணு மகன் சாந்தி பிளஸ் டூல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கா. எனக்கு முன்னாலேயே தெரியும். பொண்ணுமா சொன்னதும் நான் தான் சாந்தியை ஊர்ல இருந்து வர வைக்க சொன்னேன், காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி தரேன்னு. என்ன சாந்தி, சந்தோஷம் தானே? தம்பி,
எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு தெய்வத்தை கும்பிட கூட நேரம் இருக்கு. செய்யற வீட்லயே தெய்வம் இருக்கு. எங்க நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வழி காட்டுதுப்பா. அம்மாவும் நீங்களும் தான் எங்க கண் கண்ட தெய்வம். இதெல்லாம் என் கடமை. சாந்தி எங்க வீட்டு பொண்ணு, உனக்கு அவளால எந்த சுமையும் இருக்க கூடாதுன்னு நான் அவளை காலேஜ் ஹாஸ்டல்ல சேர்த்துற போறேன். பொண்ணுமா உனக்கு சந்தோஷம் தானே, வர அம்மா வர. சரிப்பா, ரொம்ப நன்றிங்க. நன்றி சொன்ன மட்டும் போதுமா? நன்றின்னு சொல்லி கட் பண்ணலாம் பாக்குறேன். அது மட்டும் முடியாது, என்னோட உதவி உனக்கு எப்பவும் தேவைப்படும். வரேன். சரி பொண்ணுமா, நீங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு வந்துருங்க. வரேன் மேடம். Girls, 10 to page number 86. Okay, Mrs. Chowdhury. Yes, madam. அங்க பாருடி, பிரின்சிபலோட அந்த வேலைக்கார நாய் வந்திருக்கு. இந்த பொண்ணை காலேஜில் அட்மிட் பண்ணிருக்க, உங்க கிளாஸ்ல உட்கார வைங்க. ஓகே மேடம். தேங்க் யூ. நல்லா படிமா, வர. சித்ரா, give her seat. டேவிட் வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். ச்சே, டேவிட் சீக்கிரம் வரக்கூடாதா? ஏய், யாரோ கதவை தட்டுறாங்க, சீக்கிரம் கதவை திறங்கடி. வாமா. கேர்ள்ஸ், சாந்தி இனிமே உங்க ரூம்மேட். பாத்ரூம் அண்ட் அதர் காமன் திங்ஸ் இவ்வளவு யூஸ் பண்ணிக்குவா. சாந்தி, ஹாஸ்டல் ரூல் படி நைட் 9 மணிக்கு மேல ரூமை விட்டு வெளியே போக கூடாது. பிட்டி கைட்டவரை கீழே விழுந்துருச்சு. இனிமே இப்படி நடக்காது. பரவாயில்ல, இந்த போ. Beautiful, marvelous. Hey, young bees. எங்க இங்க வந்திருக்கீங்க? When Muhammad is not coming to mountain, the mountain must go to Muhammad. படிச்சதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ஞாபகம் வரும். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்க, அப்புறம் என்ன அவசரம்? இப்ப நிலைமை ரொம்ப மாறி போச்சு டேவிட். எங்க ரூம்ல ஒரு சனியா வந்து சேர்ந்துருச்சு. What do you mean? எங்க ரூம்ல சாந்தின்னு ஒரு பொண்ணு போட்டிருக்காங்க. அவ இருக்கிற வரைக்கும் நீங்க வரவும் முடியாது, நாம தம் அடிக்கவும் முடியாது. அப்படினா இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும். சாந்தி, சித்ராவோட பெட் அது. அவங்க அண்ணன்கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. என்ன நீ, நான் கேட்டுக்கிட்ட இருக்க, நீ பாட்டு பேசாம இருக்க. எங்க அவங்க சொல்லு. மூணு பேர் நடத்தினால இந்த காலேஜ் ஹாஸ்டல் எல்லாத்துக்குமே அவமானம். ஹாஸ்டல் ரூல்ஸ் மீறி நீங்க வெளியே போனதால உங்க மூணு பேரையும் ஒரே அடியா வெளியே அனுப்புறதா முடிவு பண்ணிருக்கேன். மேடம், இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், இனிமே நாங்க இப்படி போக மாட்டோம். ம், சரி சரி, இதுவே கடைசியா இருக்கட்டும். இன்னொரு முறை அப்படி நடந்தது, பி கேர்ஃபுல். சித்ரா, உங்க அண்ணன் கிட்ட போன் வந்தது, காலையில அவரை கான்டாக்ட் பண்ண.
பயந்துட்டியா? அங்க பரடி டாக்டர் சாந்தி ஐயோ. என்ன சாந்தி, நாட்டு புறத்து பொண்ணாட்டு பயந்துகிட்டே இருக்க? பி போல்ட், பி பிரேவ், பி செஃப். ஆமா, ஸ்டடிஸ்ல எப்படி இருக்கு? ஏய், என்னது ஊமை மாதிரி ஒண்ணும் பதிலே பேச மாட்டேங்கிற? ஒண்ணு இல்ல. அப்பா, இப்போ பேசுனியா? இதோ பிரசாந்தி, போர் அடிச்சா வீட்டு பக்கவா, ஹாஸ்டல்லே அடைஞ்சு கிடக்காத. ஓகே, பாய். அதிர்ஷ்டக்காரியா இருப்பேனே நாங்க நினைக்கவே இல்லை. நீ பிரின்சிபால் ரெக்கமெண்டேஷன்ல இந்த காலேஜ்ல சேர்ந்த, உன் அறிவை கண்டு நாங்களே அசந்துட்டோம். இப்ப என்னடானே, உன் அழக கண்டு பிரின்சிபால் மகன் டாக்டர் மோகனே மயங்கிட்டாரே. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பொடி பைத்தியம், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் யாரையும் ஏற எடுத்து பாக்குறது இல்ல, என்னன்னு கூட கேக்குறது இல்ல. ஆனா இப்ப என்னடானா, அவரே வந்து ஹான் அடிச்சு கொழைய கொழைய பேசி தானா வந்து லவ் பண்றாரு. யூ ஆர் எ லக்கி கேர்ள். ஹாய் சித்ரா. சாந்தி இங்க? எங்க கூட வரல, உள்ள எங்கயாவது இருப்பா டாக்டர். அப்படியா, சாந்தி வந்தா இந்த லெட்டர் கொடுத்துறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், மறந்துடாத. கண்டிப்பா கொடுத்துறேன். நீயும் உன் புக்கும். டாக்டர் மோகன் உனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. என்னக்கா? டாக்டர் மோகன் சார். ஆமாடி, உனக்கு தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு நீ ஏன் பயப்படுற? எனக்கு கொடுத்துருந்தா கட்டி பிடிச்ச ஒரு கிஸ் கொடுத்துருப்பேன். ஏய், அவனுக்கு வந்த லெட்டர் நீ ஏன் கிஸ் பண்ற? டாக்டர் மோகன் சார் எனக்கு லெட்டர் கொடுத்திருக்காருன்னா என்னால அத நம்பவே முடியலையே. அப்ப நாங்க படிச்சு கட்டுறோம். சாந்தி, எனக்கு மனசாந்தி தேவை, அதற்கு உன் அதரங்கள் தேவை. கொத்தங்களி நான் மருத்துவ அறையிலும், கோவை பழம் நீ ஹாஸ்டல் அறையிலும் இருப்பதால் அல்லவோ இந்த தொல்லை. அன்பே வா, என்னை சந்திக்க வா. ரியலி அப்பான் காட், உன்னை நான் மனதார காதலிக்கிறேன். உயிருள்ள வரை மனைவியாக ஏற்று வாழ்வு தருவேன். அன்பே வா, நீ வருவதாக இருந்தால் உன் பவள நிற உதடுகளைப் போல் சிவந்த ஒற்றை ரோஜா ஒன்றை கையில் ஏந்தி இன்று இரவு 10 மணிக்கு மேல் நான் வரும் வழியில் தனியாக நில். அப்படி நிற்காவிட்டால் நான் வருவேன் பிணமாக. உன் ஆசை மோகன். தற்கொலை பண்ற வரைக்கும் போயாச்சும் உங்க காதல். இதுக்கே கேளற, நினைக்கவும் முடியாது, நம்பவும் முடியாது. இதுக்கு பேர் தான் காதல். உன் காதல நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். இப்ப டாக்டர் மோகனுக்கு தேவை இந்த அன்பை மேல வச்சிருப்பாரு நான் நினைக்கவே உங்க மனசுல எனக்கு இவ்வளவு பெரிய இடம் தருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை.
சொல்லி வரதில்லையே காதல். நான் காதல்னு சொல்ல விரும்பல, இது பூர்வ ஜென்ம தொடர்புன்னு நினைக்கிறேன். அப்போ ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் தொடரும். அதுக்கு மேலேயோ நான் உயிரோடு இருந்தாலோ பொண்ணுமானாலோ ஆவியா போனாலோ உங்களை நான் தொடர்ந்துகிட்டே இருப்பேன். கொஞ்சம் அழகாத்தான் பேச, இப்ப இதுக்கு அதெல்லாம் அழகா எனக்கு பேச தெரியல. அதிகம் பேசினா அழுதுருவேன். என்ன காலம் புற வச்சு காப்பாத்துறேன்னு சொல்லிட்டீங்க, இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு ஒரே ஒரு முத்தம் தெரியா, என்னையே நான் உங்களுக்கு சாந்தி. ஐயோ இது என்னமா கொடுமை! ஐயோ நான் என்ன பண்ணுவேம்மா? ஐயோ உனக்கா என்ன கதி? டாக்டர் டாக்டர் என் பொண்ணு எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். சீப் டாக்டர் மோகன் இப்ப வந்துருவாரு, இவங்களை கொண்டு போய் ஐசி யூனிட்ல சேர்த்து. ஏதாவது சின்ன மாறுதல் ஏற்பட்டாலும் எனக்கு உடனடியாக தெரிவிக்கணும். சரி, ஓகே. சரி சார்.
தம்பி, என் மக எப்படி இருக்கா? அழிச்சுக்குவாளா? நீ ஒண்ணு கவலைப்படாத, சாந்தி எப்படி காப்பாத்திடலாம். அவ படிப்புக்கு சிபாரிசு செஞ்சு அவ நல்லா படிக்கணும்னு நினைச்சீங்களே தம்பி, அந்த தெய்வத்துக்கு பொறுக்கலையே. அவளை எப்படியாவது காப்பாத்துங்க தம்பி. கண்டிப்பா காப்பாத்திடலாம், நீ மட்டும் தைரியமா இருக்கணும். ஒரே ஒரு தடவை அவ முகத்தை பார்த்துட்டு போயிடுறேன் தம்பி. பொண்ணம்மா, நீயே பார்த்தாலும் சாந்தி இப்ப பேச மாட்டான். பலமான அடி அதிர்ச்சி ஏற்பட்டதுனால தன் சுயநினைவே போய் இருந்துட்டா. இதை நாங்க கோமா கண்டிஷன் சொல்லுவோம். இப்ப மூச்சு விட கூட கஷ்டப்பட்டு இருக்கா. பரவாயில்ல தம்பி, ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுற. நீ இப்ப பார்த்தாலும் அவளால பேச முடியாது. சாந்தி ஏறக்குறைய பிறந்த குழந்தை மாதிரி தான். எத்தனையோ தடவை பட்டினியில சோறு கிடைக்காம பசி மயக்கத்துல கண்ணை திறக்காம படுத்துட்டு இருந்திருக்கா. அப்படி நினைச்சு பார்த்துட்டு போயிடுறேன் தம்பி. சத்தியமா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம், நாங்கெல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியாம இது எப்படி நடந்திருக்க முடியும்? சாந்திக்கு தூக்கத்துல எழுதி நடக்கிற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்கூடாது. எல்லா ரூமுக்கு போங்க. நடக்காதுங்க. அது சாந்திங்கிற ஸ்டூடெண்டோட அம்மா போட்டோ. சாந்தி ஒரு அன்லக்கி ஸ்டூடெண்ட் மா. இப்போ ராத்திரி இவங்க கூட தான் படுத்திருந்திருக்கா. எப்படி எழுந்து போனான்னு இவங்களுக்கே தெரியல.
இந்த மூணு பேர்ல ஒருத்தர் கூடவா தெரியல? ஒண்ணுமே முடிவு பண்ண முடியலமா. There is equivalent reaction for every action. போக போக ஒவ்வொருத்தருக்கும் முடிவு தெரியும். கேர்ள்ஸ், இது நம்ம காலேஜ் ஃபவுண்டர் வடிவேல் சாரோட டாட்டர். ஹாய். இவங்க மூணு பேரையுமே எங்கேயோ நான் மீட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இப்போதானே நாங்களே பார்க்குறோம், அது எப்படி முடியும்? பை தி வே, இது உங்க ரூம்ல, நெக்ஸ்ட் ரூம் வாங்க போலாம். ஓகே, see you. அவசியம் வர. ஏன்னா அடுத்த பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க கூப்பிடுவீங்கன்னு நான் நினைக்கல. ஒரு முக்கியமான கெஸ்ட் வரணும், அதான். அவங்க வரல? மறுபடி பரப்பம் போன கழி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. Hey!
முகங்கள் அழகாக மாறும் உருவம் பருவம் உலகம் குலவும் வந்தி சித்து வந்து உன்னை இல்லத்தான் பக்கம் உள்ளத்தான் அன்றி வரும் நேரம் ஆசை நிறைவேறும் இன்னும் ஒரு ஜீவன் என்னுடனே சேரும் நெஞ்சு கூட கொதிப்பாகலாம் தண்ணீர் கூட நெருப்பாகலாம் ஹாய் டேவிட் இந்த உங்க பர்த்டே போட்டோ கேர்ள்ஸ் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்புறம் பாக்குறேன் பாய் மிஸ் லதா நேத்தியா நீங்க என் பர்த்டேக்கு வரல எல்லாம் ஒரு காரணமா தான் நான் தெரிஞ்சுக்கலாமா கூட்டத்தோட கூட்டமா வந்து உங்களை வாழ்த்த நான் விரும்பல வாட் டு யூ மீன் இன்னைக்கு தனியா வந்து உங்களை மீட் பண்றேன் நான் வரும்போது உங்களுக்கு என்ன பிரசன்ட் கொண்டு வரணும் நீங்க வந்தாலே போதும் அப்போ நானே உங்களுக்கு பிரசன்ட் அப்படித்தானே யா ரியலி இன்னைக்கு தான் என் பர்த்டே அதை விட முக்கியமான நாள் இனி இத நீங்க நினைக்கவே முடியாத நாள் ஓகே see you see you கமன் கமன் உட்காருங்க எஸ்கியூஸ் மீ Cheers. Thank you. Present இங்கே தரட்டுமா? இல்ல வெளியில தரட்டுமா? வெளியவே கொடுங்க. காத்தோட்டமா இருக்கும். Thank you.
என்ன நின்னு குயிக்கியா? வண்டி ஏன் இவ்வளவு ஸ்லோவா போகுது? வேகமா ஓட்ட தெரியாதா? வேகமா ஓட்ட தெரியாதா? இந்த பார் பறக்கும் பார். நான் பிரேக் போட்டா பிடிக்க மாட்டேங்குது, நீங்க போட்டா பிடிக்குது. ஏய், எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாமா? யூ ஹாவ் எனி அப்ஜெக்ஷன்? லதா, 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 எங்க போயிட்டா லதா? இதுக்கெல்லாம் பயந்துருவா? சும்மா விளையாடாத. பத்தியா தானே வராங்க. பத்தியா தானே வராங்கிறது என்ன? Thank you.
டேவிட் இருந்த வரைக்கும் நமக்கு எல்லாம் கிடைச்சது. அவருக்கு அப்புறம் யார் தர போறாங்க? ஹாய், வாங்க உள்ள வரலாமா? உள்ள வாங்க. தேங்க்யூ. நீ எல்லாரும் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஹியர். ஹாய். ஆமா, எங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? பாம்பின் கால் பாம்பறியும். குடிப்பியா? எப்பவாவது ஒரு நாள். எங்கட இந்த மேட்ச் பாக்ஸ காணோம்? இங்கதானே எங்கேயும் இருந்தது. ஆமா, இந்த ரூம்ல இந்த இடத்துல இருக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் பழக்க தோஷம்தான். எங்களோட நீ பழகினதும் இல்ல, எங்க ரூமுக்கு வந்ததும் இல்ல, பின்ன எப்படி தெரியும்? பழக்கம்னு சொன்னது என்ன? நான் எப்பவுமே என் ரூம்ல பில்லோ கடையில தான் வச்சிருப்பேன். இந்த நேரத்துல என்னடி வளவளன்னு பேரு? ஒரு முக்கியமான விஷயம். என்னடி? நமக்கு இந்த சொர்க்கத்தை காட்டின டேவிட் சொர்க்கத்துக்கே போயிட்டாரு. அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அவரோட கல்லறைக்கு போலாமா? Ha ha ha!
என்னாச்சு மேடம்? நம்ம காலேஜ் ஃபவுண்டரோட பொண்ணு திடீர்னு மயக்கமாயி விழுந்துட்டா. வாங்க டாக்டர். Ha 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 ha.
உங்களுக்கு ஜுரம் அடிக்குதான்னு பாருங்க. என்னாச்சு டாக்டர்? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஷீ இஸ் ஆல் ரைட். தேங்க்யூ டாக்டர். வர வர இந்த ஹாஸ்டலோட நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. இறந்து போன லேடியா அதிகமா போதைப் பொருள் யூஸ் பண்ணிருக்கான்னு அவளோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுது. உண்மையை சொல்லுங்க, யார் அவளுக்கு போதை மருந்து கொடுக்கறது? எங்களுக்கு தெரியாது மேடம். தெரியாதுன்னா நீங்க தானே அவளோட ரூம்மேட். அறையில நடக்கிறது ஒரு நாள் அம்பலத்துக்கு வராம போகாது. அன்னைக்கு நீங்க அத்தனை பேர் கம்பி என்ன வேண்டியிருக்கோம், அந்த சூழ்நிலையை நானே உருவாக்க வேண்டியிருக்கோம். பி கேர்ஃபுல். என்னோட ப்ரொஃபஷனல் சவாலா இந்த கேஸ் எடுத்துட்டிருக்கேன். எனக்காக நீ பங்கெடுத்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். லதா, குட் ஈவினிங் மேடம். உங்க அப்பா காலையில போன் பண்ணி விஜய் இருக்கு. அப்படியா? நீ நல்லபடியா இருக்கேன். தேங்க்யூ. பை தி வே லதா, இன்னைக்கு ஈவினிங் நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன். நம்ம மோகனுக்கும் என் அண்ணன் மக்கள் ஆஷாவுக்கும் நிச்சயதார்த்தம். நீ கண்டிப்பா வரணும். ஐ அம் சாரி மேடம், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. முடிஞ்சா வரேன். ஓகே, கம் ஆன். Dear friends and relatives, மோகனும் ஆஷாவும் உறவு முறையில மட்டும் இல்லாம தொழில் முறையிலையும் டாக்டர்களா இணைஞ்சிருக்கிறது எங்க குடும்பத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதை விட மகிழ்ச்சி இந்த மாதிரி பொறுத்து அமையிறது ரொம்ப அபூர்வம். மாறுமா பூக்கையாகுமே உன்
பொன் பூண்ட சேராதோ நாயனம் மேளங்கள் நாளை கேட்குமோ சித்தம் சந்தோஷம் முத்தம் சங்கீதம் மாறி வந்தது மனமாறி வந்தது வரும்போது தனியா தானே வருவீங்க எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் பேக் சீட்டில் உட்காருங்க ஏன்னா எனக்கு எப்பவுமே ஃப்ரண்ட் சீட் தான் பிடிக்கும் தேங்க்யூ சீ யூ லதா குட் நைட் குட் நைட் Oh, 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 oh
ராதா, எங்கடி போன? மாடிப்படியில ஏறி வரும்போது தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. வேன்ல வந்தோம்ல, அதனால இருக்கும். அந்த மியூசத்தை சுத்தி பாக்கிறதுல நம்ம காலு வலிச்சு போடும்பா. எவ்வளவு பெருசா இருக்குப்பா. சீக்கிரம் வாங்கடி. பாதி ஒரிஜினலா இருக்கு, பாதி டூப்ளிகேட்டா இருக்கு. எங்கடி போச்சு லதா? லதா இங்க வாடி, என் கம்மலை பாத்தியா? ஒருவேளை மியூசியத்துக்கு போயிருந்தமே, அங்க காணாம போயிருக்குமோ? ராத்திரி போய் தேடி பார்க்கலாம். சரி. ராதா, நீ மேல போய் தேடு. சித்ரா, நீ அந்த பக்கம் போய் பாரு, நான் இங்க பாக்குறேன். தைரியமா போ.
எங்க போட்ட? தெரியல. தெரியலையா? சரி நீ அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கம் தேடுறேன். நீ அந்த பக்கம் போ. அளவுக்கு மீறின அதிர்ச்சியால மயக்கமா இருக்காங்க. ட்ரிப்ஸுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க. மோகன், எனக்கு ஒண்ணுமே புரியல. அதிர்ச்சி அவளுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். மியூசியத்தில இருந்த ராதா டெட் பாடிய மறுபடி என்ன பண்ணணுமோ அத பண்ணி ரிப்போர்ட் கொடு. அவ பேரண்ட்ஸுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. மேடம், சித்ராவோட அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனே வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் மேடம்.
அம்மா ஒண்ணும் இல்லம்மா. என்ன விஷயம்? என் பொண்ணு ஞாபகம் வந்தது. அதா பொண்ணா? நீயே நம்பலையா? சித்ரா உன்னை நம்பாம வேற யார் நம்ப போறேன்? கொஞ்சம் பொறுத்துக்க, இதுக்கு ஒரு வழி பண்ண. I'm Raja, Chitra உட அண்ண. வாங்க, please sit down. என்ன விஷயம்? டாக்டர், மியூசியத்தில் சாந்திதான் ராதாவை கொலை செஞ்சிருக்கா. அதை என் தங்கச்சி கண்ணால பார்த்திருக்கா. அவளையும் கொலை செய்ய முயற்சி நடந்திருக்கு. இதை விட வேற என்ன சாட்சி வேணும் டாக்டர்? எக்ஸ்கியூஸ் மீ, சாட்சி கொலை கேஸ் கோர்ட்டுன்னு விசாரிக்கிற இடம் இல்லை இது. பேஷண்ட்ஸுகளை ட்ரீட் பண்ற ஹாஸ்பிட்டல். மைண்ட் இட். யூ ஆர் ராங் டாக்டர். இது நோயாளிங்க உள்ள ஹாஸ்பிட்டல் இல்ல, கொலையாளிய படுக்க வச்சிருக்கிற கொலைக்களம். சாந்தி ஒரு கொலகாரி, அவளுக்கு தர வேண்டியது சிகிச்சை இல்ல தண்டனை. மிஸ்டர் ராஜா, வாட் யூ டாக்கிங்? நீங்க சொல்ற சாந்தி கைகால அசைக்க முடியாம கண்ணே திறக்க முடியாத நிலைமையில படுத்திருக்கிற ஒரு கோமா பேஷண்ட். அவங்க எந்திரிச்சு போய் 10 மைல் தாண்டி ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா யார் சார் நம்புவாங்க? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லனா நீங்களே என் கூட வந்து பார்க்கலாம். உணர்ச்சியே இல்லாம படுத்து கிடக்கிற சாந்தி பணம் தான் சார். ப்ளீஸ் பேஷண்ட பணம்னு சொல்லாதீங்க. ஓகே, அப்போ பேய் பிசாசு இப்படி சொல்லாமா? மிஸ்டர் ராஜா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆவி பேய் பூதம் இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. சாந்தி ஒரு பேஷண்ட், அவளை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. அப்ப என் தங்கச்சி பார்த்தது பிரமையா இருக்கும். ராதா செத்தது ஹை பிளட் பிரஷர். அப்ப நீங்க சாந்திய பேயின்னு நம்பல இல்ல? நோ, என்னோட டாக்டர் தொழில நம்புறேன். சோ அந்த கோமா பேஷண்ட வெளியே அனுப்ப மாட்டீங்க? நபா, இதுக்கு ஒரு வழி பண்றேன் டாக்டர். மிஸ்டர் ராஜா, யுவர் கிளாஸ். தேங்க்யூ டாக்டர். மேடம், நீங்க இதுக்கு அவசிய நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அந்த சாந்தி மிஸ்டர் உயிருக்கு போராடி இருக்கிற சாந்தி மேல நாங்க என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? சாந்தி ஒரு கொலகாரி, பேய். ஷட் அப். நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஒழுக்கமான ஸ்டூடெண்ட் இந்த கதிக்கு ஆளாயிட்டாலேன்னு நாங்களாம் வருத்தப்பட்டு இருக்கோம். கொலகாரி அது இதுன்னு. மேடம், அவ ஸ்டூடெண்டே இல்ல, ஒரு லேடி டிராகுலா. பிடி மாஸ்டர் டேவிட், லிடியா எல்லாரும் செத்தது அவளாலதான். நான்சென்ஸ், டேவிட் குடிவெறியில செத்தா, லிடியா போதை பொருளை யூஸ் பண்ணி மாடியில இருந்து கீழே விழுந்து செத்துட்டா. டாக்டர் மோகனுக்கு அம்மா தானே நீங்க, வேற எப்படி பேசுவீங்க? என் தங்கச்சி செத்தாலும் பரவாயில்ல அப்படித்தானே? உங்க தங்கச்சிக்கு பாதுகாப்பு சிகிச்சையும் கொடுத்துட்டு தான் வரோம். தேவையில்லை. அந்த சாந்தி ஹாஸ்பிட்டல் இருந்து அப்புறப்படுத்த போறீங்களா இல்லையா? நீங்க சொல்லத செய்ய முடியாது. ஏன்னா அவ ஹாஸ்பிட்டல் இருக்கிற நோயாளி, அவளை வெளியே அனுப்புற அதிகாரம் எனக்கு கிடையாது. வேணும்னா உங்க தங்கச்சி நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கங்க. மேடம், மிஸ்டர் நீங்க வெளியே போலாம். Thank you.
பண்ணிச்சு மோகன்? சாந்தியை கொலை பண்ண ட்ரை பண்ணா, சரியான நேரத்தில் போய் காப்பாத்திட்டேன். இவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வர்றேன். நீ சாந்தி கவனிச்சுக்க. டாக்டர், என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். நடரா. இந்த வார்டில் படுத்திருக்க சாந்தி தான் பேய மாதிரி எல்லாரும் கொலை பண்றாளாமே. ஆமா, இந்த ஆவி இந்த ஹாஸ்பிட்டல்ல சுத்துதான் எல்லாருமே பேசிக்கிறாங்க. பேசிக்கிறாங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க தெரியுமா? எங்க பார்த்தாலும் நம்ப முடியாது. எப்படி நடக்கும்? நம்ப முடியாது. என்ன பண்றது? எந்த காலத்துலயா? அந்த 9 நம்பர் வார்டில் இருக்க பேஷண்ட் எப்படி இருக்காங்க? உங்களை கையெடுத்து கும்பிடுற தம்பி, என் சாந்திக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. என்ன பண்ணுமா? அதுக்கு என்ன இப்போ? அவளுக்காக நீங்க இனிமே கஷ்டப்படாதீங்க. என்ன சொல்ற பண்ணுமா? அவளுக்கு படிப்பும் எதிர்காலமும் காட்டுங்கன்னு இதே இடத்துல இருந்து தான் கேட்டுக்கிட்ட. இப்ப இதே இடத்துல இருந்து கேக்குறேன், என் மகளை கொல்லுடுங்க. பண்ணுமா? என் மனசு கொதிக்குது. பெத்த வயிறு 10 எரியுது தம்பி. சாந்தி நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிறான்னு கேட்ட இதே காதால சாந்தி ஒரு பேய் பிசாசுன்னு கேட்க வேண்டியிருக்கு. நடந்த எல்லா கொலைகளுக்கும் காரணம் சாந்தின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க நான் விரும்பல. அதனாலதான் சொல்றேன், ஓடிட்டு இருக்கிற அந்த மூச்சை நிறுத்திடுங்க. பொண்ணுமா, இன்னொரு தடவை இப்படி பேசாத. நீ பெத்த தாயா இருக்கலாம், ஆனா ஆனா அவளை கொண்டுட்டு சொல்ற உரிமை உனக்கு இல்ல. மத்தவங்க பேசுறத பத்தி நீ கவலைப்படாத. ஆக வேண்டியது நான் பாத்துக்கிறேன். நீ போகலாம். Ha ha ha!